ஹாய் கிட்ஸ், நான் வேதியா பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1, அதில் நம்ம வறுமையிலும் நேர்மை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்துருந்தோம். அதோடைய தொடர்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக 2ஆக பிட்டாள். அப்போது அதிலிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா, இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது, இது என்னவென்று பாருங்கள் என்றாள் அச்சிறுமி. அதற்கு அவர், இது தங்க காசு என்று இளவையனிடம் கூறிவிட்டு, இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே, இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்து விடு என்றார். அதே மாதிரி 5ஆம் நாளும் 5ஆவது நாளும் அதே மாதிரி நடந்துச்சான். அப்போ எஞ்சியிருந்த அந்த சின்ன கொழுக்கட்டையை மிச்சம் இருந்ததை எடுத்துட்டு வீட்டுக்கு போன அந்த சிறுமி வந்து கொழுக்கட்டையை சாப்பிட்றதுக்காக 2ஆக பிட்டாலாம். அப்போ அந்த கொழுக்கட்டையிலேருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சான். இந்த தங்க காசு அவங்க அம்மாட்ட காட்டி, இது கொழுக்கட்டைக்குள்ளே இருந்துச்சு, இது என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த சிறுமி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இது தங்க காசு அப்படின்னு இளவேணிக்கிட்ட சொல்லிவிட்டு, இது எப்படி கொழுக்கட்டைக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, அந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே இது கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தாள் சிறுமி. ஐயா, நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். அப்போ அந்த பணக்காரர் வீட்டுக்கு அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டே போனாளாம். ஐயா போயிட்டு அந்த ஐயா, இந்த கொழுக்கட்டைக்குள்ளே இந்த தங்க காசு இருந்துச்சு, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த சிறுமி. மகளே, உன் பெயர் என்ன என கேட்டார் பணக்காரர். தன் பெயர் இளவேனில் என கூறினாள் அந்த சிறுமி. அப்போது அந்த பணக்காரர், மகளே உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சிறுமி, என் பெயர் இளவேனில் அப்படின்னு சொல்லியிருக்கா. மகளே, உன் நேர்மைக்கும் பொறுமைக்கும் நல்ல பண்புகளுக்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர். அதுக்கு பணக்காரர் சொல்லியிருக்காங்க, மகளே உன்னுடைய நேர்மைக்கும் பொறுமைக்கும் நல்ல பண்புக்கும் நான் அளித்த பரிசு தான் இந்த தங்க காசு, அந்த மகிழ்ச்சியோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பணக்காரர். நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தாயிடம் சொன்னாள். அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள். உடனே வந்து வீட்டுக்கு நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதித்தபடியே ஓடி வந்த அவள் வீட்டுக்கு நடந்ததெல்லாம் அவங்க அம்மாட்ட சொன்னாலாம். அதனை கேட்டு அவங்க தாயும் வந்து அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தாங்களாம். கிட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் கிட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.